சென்னை மாநகராட்சியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்கள் பெயர் சின்னம் அடங்கிய சீட்டை பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது வரும் தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே எஞ்சி இருப்பதால் ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் உள்ளது சென்னை மாநகராட்சியின் இருநூறு வார்டுகளில் மொத்தம் ஐந்தாயிரத்தி தொன்னூற்றி நான்கு வாக்குச்சாவடிகளில் சுமார் எழுநூறு எந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவற்றில் வேட்பாளர்கள் பெயர் மற்றும் சின்னம் அச்சிடப்பட்ட தாளை பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் எந்தெந்த வாக்கு எந்திரங்களை பயன்படுத்துவது என்பது கணினி மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது வேட்பாளர் பெயர் சின்னம் பொருத்தப்பட்ட பின்னர் வாக்குப்பதிவுக்கு முதல் வாக்குச்சாவடிகளுக்கு எந்திரங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன இந்நிலையில் சென்னையில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு வாக்காளர்களுக்கு பூத் சிலிப் விநியோகம் செய்யும் பணி நடைபெறும் என்று மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார் சென்னையில் தேர்தல் பணியாற்றவுள்ள முன்னூற்று முப்பத்தி நான்கு நுண் பார்வையாளர்களுக்கான பயிற்சி முகாமில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறியுள்ளார் பேலட் யூனிட்ல அந்த பேர் சிம்பல் ஒட்டக்கூடிய அந்த பேப்பர் வந்து செட்டிங் பண்ணிட்டு பேலட் யூனிட் சீலிங் சீலிங் பணி இன்றைக்கி நடைபெற்று கொண்டு ஸோ ரெண்டாவது வந்து இன்னிலிருந்தும் நெக்ஸ்ட் த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து மாநகராட்சியோட கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஊழியர்கள் வச்சுட்டு பூத் ஸ்லிப்ஸ் வீடு வாரியாக ஒவ்வொரு வாக்காளர்களுடைய பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் என்ன இருக்கின்றதோ அந்த பூத் ஸ்லிப்ஸ் வழங்கும் பணி நாங்கள் வந்து ரெண்டு மூணு விஷயம் சென்னையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு நேரடியாக கண்காணிக்கப்படும் என்று கக்தீப் சிங் பேடி கூறியுள்ளார் தபால் வாக்குகள் சரியான நேரத்தில் சென்றடைய வேண்டும் என்பதற்காக நேற்று வரை பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்ட தபால் வாக்குகள் அனுப்பப்பட்டு உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் பரப்புரையில் விதிகளை மீறியதாக நாற்பத்தி நான்கு பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்